வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பாரிஜாத பூ வளர்ப்பு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாங்க பாரிஜாதம் அப்படிங்கிறது ஒரு மலர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்த மலர் வந்து கொஞ்சம் ரேராக கிடைக்கக்கூடிய பூவு இந்த பூவினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் இதில் இந்த பூ வந்து சொர்க்கத்திலேருந்து கிருஷ்ணரால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி புராண புராண வரலாறு சொல்கிறாங்க இது வந்து பெரும்பாலும் அதிகமாக வெளியே கிடைக்கிறதில்ல ஒரு சிலர் தான் வச்சுருக்குறாங்க இந்த மலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையானது இதை வந்து சாமிக்கு நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் ஒரு பூ இருந்ததுனாவே உங்கள் வீடு பூராமே மணக்குங்க அந்த அளவுக்கு வாசனையானது இந்த பூ தலையில் வைக்கிறக்கும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வெள்ளை நிற மலர்கள் வீட்டில் வந்து பூக்கிறது மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்க வாசனையான வெள்ளை நில நிற மலர்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் ஒரு செடி இருந்ததுன்னா போதும் வீடே முழுவதுமா அஹ் மனமா இருக்கும் வாஸ்துப்படி மனமான மலர்கள் வந்து வீட்டில் வச்சுருக்கிறது வாஸ்து பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூவில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணமும் இருக்குது கண் சூடு இருக்கவங்க கண் எரிச்சல் இருக்கவங்க இந்த பூக்களை வந்து பறித்து கண்ணில் ஒத்தி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த எரிச்சல் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனுடைய இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தோலில் வந்து அரிப்பு இருக்கு இல்லைங்களா நிறைய பேருக்கு அரிப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இதனுடைய இலையை அரை அதோட மஞ்சள் சேர்த்து மேலே தேய்ச்சி குளிக்கும்போது அந்த பிரச்சனை வந்து சரியாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வெளியில் எங்காவது கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவசியமாக நீங்கள் வந்து இதை வீட்டில் வளர்த்துங்க ரெண்டாவது இது வந்து பதியம் போடுறதா இதனுடைய குச்சியை நம்ம கட் பண்ணி பதியம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம நிறைய பதியம் போட்டு காமிச்சிருக்கிறோம்ல அந்த மாதிரி நீங்கள் பதியம் போட்டிங்கன்னா போதும் இந்த செடி வந்துடும் உங்களுக்கு வேறு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் யார் வீட்லையாவது இருந்தால் கூட அந்த குச்சி கொண்டு வந்து நீங்கள் பதியம் போட்டு வச்சிருங்க இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பாட்டாக இருக்கணும் இது கிட்டத்தட்ட குட்டி மரம் மாதிரி வரக்கூடிய செடி அதனால் சின்ன பாட்டில் வைக்கக்கூடாது நல்ல பெரிய பாட்டில் வைங்க நார்மலாக நாம் எப்பவும் போடுற உரம் அந்த மாதிரி போட்டோம்னா போதும் கீழே வச்சா உரம் போடணும் பராமரிக்கணுங்கிற அவசியம் இல்லை இது அப்படியே தானாக வளர்ந்துக்கும் பாட்டில் வச்சிங்கன்னா உரம் போடுங்க இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ